அவரை செலுத்திட விரைவோம், தீபத்தின் ஒளியினில் இணைவோம், திருப்பலி செலுத்திட விரைவோம், புனிதம் மலர்ந்திட மனிதம் மகிழ்ந்திட, தீபத்தின் ஒளியினில் இணைவோம், திருப்பலி செலுத்திட விரைவோம். நல்வாழ்வின் தீபங்களாய் இங்கு நாளெல்லாம் ஒளிர வாருங்களே, நம் வாழ்வின் தேவைகளை நிதம் நல்லோர்க்கு இயேசு தந்திடுவார். நல்வாழ்வின் தீபங்களாய் இங்கு நாளெல்லாம் ஒளிர வாருங்களே, நம் வாழ்வின் தேவைகளை நிதம் நல்லோர்க்கு இயேசு தந்திடுவார். அவரின் இல்லம் தினம் வந்தால் நம் உள்ளங்கள் ஒளியால் நிறைந்திடுமே, அவரின் இல்லம் தினம் வந்தால் நம் உள்ளங்கள் ஒளியால் நிறைந்திடுமே. அன்பு செய்யும் உள்ளங்களே, இறைவனின் அருள் பெறும் இல்லங்களே, அன்பு செய்யும் உள்ளங்களே, இறைவனின் அருள் பெறும் இல்லங்களே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆரோக்கிய மலைமாதாவுடைய அன்பு பக்தர்களே, திருவிழாவினுடைய உச்சக்கட்டமாக இன்றைய இந்த திருப்பலியை நமக்கு தலைமையேற்று ஜெபிக்கு வந்திருக்கின்றவர் நம்முடைய அன்பிற்கும் பாசத்துக்குரிய அழுத்த இந்த ஜோசப் அவர்கள், செயின்ட் ஜேம்ஸ் அகாடமி சிபிஎஸ் ஸ்கூல் திருச்சி. தந்தை அவர்களை உங்கள் சார்பாக, திருத்தத்தின் சார்பாக அன்போடு வருக வருக என்று அனைவரும் கரவொளியில் வரவேற்போம். அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு வரவிருக்கின்ற எல்லா பக்தருடைய விடுதலுக்காக விண்ணப்பங்களுக்காக சிறப்பாக ஜெபிக்கிறோம். அன்னை வரக்கூடிய எல்லா பக்தருடைய வேண்டுதலை விண்ணப்பத்தை ஏற்று ஆசீர்வதிக்க கொண்டாடுவோம். இந்த புனிதமான கல்வாரி பலியை தகுந்தத்து ஒப்புக் கொடுக்க தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய குற்றங்கள் குறைகள் பாவங்கள் பல ஏற்று மனவருந்தி மன்னி பிரிஞ்சுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானத்தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகி ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் உள்ள இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமேன். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டா,
ஆகுக. உலகினிலே நன் மனதொருக்கு அமைதி ஆகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவர், எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வல்ல பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவன் மாட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவமாக ஆண்டவரே இறைவா, உம் அடியார்களாகிய நாங்கள் என்றும் மன உடல் நலம் பெற்று மகிழ செய்தருளும். என்றும் கண்ணியான மாட்சி நிறைந்த புனித மரியாளின் பரிந்துரையாள் இன்றைய துயரங்களில் நின்று விடுதலை பெறவும் நிலையான பேரின்பத்தை துய்த்துணரவும் எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அவ்வுணவினால் வலிமையடைந்த எலியா 40 பகலும் 40 இரவும் நடந்து ஓரேபு என்ற கடவுளின் மலையை அடைந்தார். அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 19 இறை வார்த்தைகள் 4 முதல் 8 முடிய. அந்நாள்களில் எலியா பாலை நிலத்தில் ஒரு நாள் முழுவதும் பயணம் செய்தார். அங்கே ஒரு சூறை செடியின் அடியில் அமர்ந்து கொண்டு தாம் சாக வேண்டுமென பின்வருமாறு மன்றாடினார். ஆண்டவரே, நான் வாழ்ந்தது போதும், என் உயிரை எடுத்துக்கொள்ளும், நான் என் மூதாதரையை விட நல்லவன் அல்ல. பின்னர் அச்சூறை செடியின் அடியில் அவர் படுத்துறங்கினார். அப்போது வானத்தூதர் அவரை தட்டி எழுப்பி, எழுந்து சாப்பிடு என்றார். அவர் கண் விழித்து பார்க்கையில் இதோ தணலில் சுட்ட ஓர் அப்பமும் ஒரு குவளையில் தண்ணீரும் தம் தலைமாட்டில் இருக்க கண்டார். அவற்றை அவர் உண்டு பருகிய பின் திரும்பவும் படுத்து கொண்டார். ஆண்டவரின் தூதர் 2 முறை வந்து அவரை தட்டி எழுப்பி, எழுந்து சாப்பிடு, ஏனெனில் நீ நீண்ட பயணம் செய்ய வேண்டும் என்றார். அப்பொழுது அவர் எழுந்து உண்டு பருகினார். அவ்வுணவினால் வலிமையடைந்த அவர் 40 பகலும்
நாற்பது இரவும் நடந்து ஓரேபு என்ற கடவுளின் மலையை அடைந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். பாடுவோம். ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றுவேன், அவரது புகழ் எப்பொழுதும் என்னாவில் ஒலிக்கும். நான் ஆண்டவரை பற்றி பெருமையாக பேசுவேன், எளியோர் இதை கேட்டு அக்களிப்ப. ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். என்னுடன் ஆண்டவரை பெருமைப்படுத்துங்கள், அவரது பெயரை ஒருமிக்க மேன்மைப்படுத்துவோம். துணை வேண்டி நான் ஆண்டவரை மன்றாடினேன், அவரும் எனக்கு மறுமொழி பகர்ந்தார். எல்லா வகையான அச்சத்தினின்றும் அவர் என்னை விடுவித்தார். ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். அவரை நோக்கி பார்த்தோ மகிழ்ச்சியாள் மிளிர்ந்தனர். அவர்கள் முகம் அவமானத்திற்கு உள்ளாகவில்லை. இந்த ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். அவர் எல்லா நெருக்கடியினின்றும் அவனை விடுவித்து காத்தார். ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். ஆண்டவருக்கு அஞ்சி வாழ்வோரை அவர்தம் தூதர் சூழ்ந்து நின்று காத்திடுவர். ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். அவரிடம் அடைக்கலம் புகுவோர் பேரு பெற்றோ. ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். கிறிஸ்து உங்களிடம் அன்பு கூர்ந்தது போல
நீங்களும் அன்பு கொண்டு வாழுங்கள். திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து 2 வாசகம். இயல் 4, இறைமுத்துக்கள் 30, தொடர்ந்து இயல் 5, இறைமுத்துக்கள் 2. சகோதரர் சகோதரிகளே, கடவுளின் தூய ஆவியாருக்கு துயரம் வருவிக்காதீர்கள். மீட்பு நாளை முன்னிட்டு உங்கள் மீது பொறிக்கப்பட்ட முத்திரையாக அவர் இருக்கிறார். மனக்கசப்பு, சீற்றம், சினம், கூச்சல், பழிச்சொல் எல்லாவற்றையும், தீமை அனைத்தையும் உங்களை விட்டு நீக்குங்கள். ஒருவருக்கொருவர் நன்மை செய்து பரிவு காட்டுங்கள். கடவுள் உங்களை கிறிஸ்து வழியாக மன்னித்தது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் மன்னியுங்கள். ஆகவே நீங்கள் கடவுளின் அன்பார்ந்த பிள்ளைகளாய் அவரை போல் ஆகுங்கள். கிறிஸ்து உங்களுக்காக தம்மை நறுமணம் வீசும் பலியும் காணிக்கையுமாக கடவுளிடம் ஒப்படைத்து உங்களிடம் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பு கொண்டு வாழுங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. Alleluia, 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 Alleluia. விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே. இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார் என்கிறார் ஆண்டவர். Alleluia, 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 Alleluia. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. யோவான் நற்செய்தி அதிகாரம் 6, இறை வார்த்தைகள் 41-51. அக்காலத்தில் விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த உணவு நானே என்று இயேசு கூறியதால் யூதர்கள் அவருக்கு எதிராக முணுமுணுத்தார்கள். இவர் யோசேப்பின் மகனாகிய இயேசு அல்லவா? இவருடைய தாயும் தந்தையும் நமக்கு தெரியாதவர்களா? அப்படி இருக்க நான் விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்தேன் என இவர் எப்படி சொல்லலாம் என பேசிக்கொண்டனர். இயேசு அவர்களை பார்த்து கூறியது, உங்களிடையே முணுமுணுக்க வேண்டாம். என்னை அனுப்பிய தந்தை ஈர்த்தால் ஒழிய எவரும் என்னிடம் வர இயலாது. என்னிடம் வருபவரை நானும் இறுதி நாளில் உயிர்த்தெழச் செய்வேன். கடவுள்தாமே அனைவருக்கும் கற்றுத்தருவார் என இறைவாக்கு நூல்களில் எழுதியுள்ளது. தந்தைக்கு செவிசாய்த்து அவரிடமிருந்து கற்றுக்கொண்ட அனைவரும் என்னிடம் வருவர். கடவுள்தாமே கற்றுத்தருவார் என்பதிலிருந்து தந்தையை எவராவது கண்டுள்ளார் என்று பொருள் கொள்ளக்கூடாது. கடவுளிடமிருந்து வந்துள்ளவர் மட்டுமே கடவுளை கண்டுள்ளார். உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், என்னை நம்புவோர் நிலை வாழ்வை கொண்டுள்ளனர். வாழ்வு தரும் உணவு நானே. உங்கள் முன்னோர் பாலை நிலத்தில் மன்னாவை உண்டபோதிலும் இறந்தனர். உண்பவரை இரவாமல் இருக்கச் செய்யும் உணவு விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த இந்த உணவே.
விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே. இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார். எனது சதையை உணவாக கொடுக்கிறேன். அதை உலகு வாழ்வதற்காகவே கொடுக்கிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்பு குழந்தைகளே, ஆரோக்கிய அன்னை மலை மாதா திருத்தலத்திற்கு நீண்ட தூரத்தில் வந்திருக்கக்கூடிய திருப்பயணிகளை, அன்னை மரியாளின் நம்பிக்கையாளர்களை, உங்கள் அனைவரையும் அன்னையினுடைய பெருவிழா நாளில் இந்த கல்வாரி திருப்பலிக்கு அழைப்பதிலும், இந்த திருப்பலி வழியாக அன்னையினுடைய இறையாசிரை உங்களுக்காக ஜெபித்து பெற்றுக் கொடுப்பதிலும் மகிழ்ச்சி அடைகிறேன். உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். இன்று நம்முடைய வாழ்க்கையெல்லாம் கடவுளை இரண்டு தேவைகளுக்காக தேடுகிறோம். ஒன்று வாழ வேண்டும் என்று தேடுகிறோம், மற்றொன்று சாக வேண்டும் என்று தேடுகிறோம். வாழ வேண்டும், ஆண்டவரே எனக்கு நலம் தந்து என்னை காத்து என்னை வாழ வைக்க வேண்டும், நீதான் என்னுடைய கதி, நீதான் எனக்கு எல்லாம் என்று சொல்லி ஆண்டவரை பற்றி கொண்டு அவரது காலடியில் விழுந்து வாழ்வுக்கான போராட்டம் ஒரு பக்கம் நமக்கு இருக்கிறது. இன்னொன்று வாழ்க்கை அனுபவங்கள் நமக்கு கற்றுத்தரும் பாடங்களின் கடைசி எண்ணம், அல்லது வாழ்க்கை அனுபவத்திலே நாம் பெற்ற அனுபவம், நம் குடும்பம் கொடுக்கும் அனுபவம், நமது உறவுகள் கொடுக்கிற அனுபவம் எல்லாம், இனி என்னால் இந்த வீட்டுக்கும் உலகத்திற்கும் பயனில்லை, ஆகவே என்னை இப்பொழுதே இந்த உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும், செத்து விடுவது நல்லது, ஆண்டவரே விரைவாக எனக்கு சாவை கொடும் என்று சொல்லி, இரண்டு காரியங்களுக்காக தான் இன்று கடவுளையும் அன்னை மரியாளையும் நோக்கி வருகிறோம். அதில் யாரும் அதிகமாக சாக வேண்டும் என்பதில் விருப்பமில்லை, ஆனால் அந்த அனுபவங்கள் தரக்கூடிய வாழ்க்கை அனுபவம் தரும் பாடம்தான் அப்படி நம்மை புலம்ப வைக்கிறது. அப்படிப்பட்ட நிகழ்ச்சிகளைத்தான் இன்றைய இறைவாக்கு நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இன்றைய நாளில் அன்னை மரியாளுக்கு விழா எடுத்து இந்த இடத்திலே மலை மாதாவாக தன்னை காட்சி தந்திருக்கிற இந்த இடத்திலே இந்த அன்னையை தேடி வந்திருக்கிற நாம், அன்னையினுடைய இந்த வரலாற்று காலங்களிலே ஈராயிரம் ஆண்டுகளுக்கு நடைபெற்ற எல்லா வரலாற்று நிகழ்வுகளிலும் இரண்டு நிகழ்வுகளை மட்டும் உங்களோடு இந்த நாளிலே பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இரண்டு சிறுமிகள், இரண்டு பெண்களாக இருந்து இன்று புனிதர்களாக உயர்த்தப்பட்டிருக்கிற அவர்களுக்கும் இங்கே இருக்கக்கூடிய ஆரோக்கிய அன்னைக்கும் என்ன தொடர்பு? அன்னை மரியாள் காட்சி தந்த இடங்களை வைத்தும் அவர் கொடுத்த காட்சிகளின் பொருட்டும் அந்த இடம் அப்படியாக அழைக்கப்படுகிறது. லூர்து நகர் என்று சொல்லக்கூடிய புனித லூர்து அன்னை என்று ஆரோக்கிய அன்னை, அன்னை மரியாளுக்கு பெயர் சொல்லி அழைக்கிறோமே, பிரான்ஸ் நாட்டிலே இருக்கக்கூடிய லூர்து நகரிலே காட்சி கொடுத்ததால் அந்த அன்னைக்கு பெயர் லூர்து அன்னை. யாருக்கு காட்சி கொடுத்தார்? ஒரு சிறுமி, பெர்னதத் என்கிற ஒரு சிறுமிக்கு அன்னை மரியாள் காட்சி கொடுத்தார். ஒரு குழந்தையாக இருந்து தன்னுடைய சிறு வயதிலே காலரா நோயாலும் காச நோயாலும் பாதிக்கப்பட்டவள் அந்த சிறுமி பெர்னதத். இனி படிப்பு வராது, வேறு எங்கே செல்வது, ஆடு மேய்க்க போக வேண்டியதுதான் என்று தன்னுடைய உடன் சகோதரிகளோடும் சக நண்பர் தோழிகளோடும் ஆடு மேய்க்கக்கூடிய வேலையை செய்தவர் தான் இந்த பெர்னதத். என்ன நடக்கிறது? 1858 ஆண்டு பிப்ரவரி 11 தேதி ஒரு புதுமை அந்த பெர்னதத்தினுடைய வாழ்க்கையிலே நடக்கிறது. அன்றுதான் அன்னை மரியாள்
முதல் முறையாக பெர்னதத்துக்கு மசபேல் என்ற அந்த குகையிலே இருந்து ஆடு மேய்த்து கொண்டிருந்த இந்த மலை போல இருக்கக்கூடிய இந்த பகுதியிலே பிரான்ஸ் நாட்டிலே அந்த லூர்தன மசபேல் என்கிற குகையிலே அருகிலே ஆடு மேய்த்து கொண்டிருக்கிற பொழுதுதான் அன்னை மரியாள் முதல் முறையாக இந்த பெர்னதத் என்கிற சிறுமிக்கு தன்னை வெளிப்படுத்தி காட்சி கொடுத்தார். பிப்ரவரி 11ஆம் தேதி அன்று தொடங்கி 18 முறை பெர்னதத்துக்கு காட்சி கொடுத்தார். பெர்னதத் இந்த 18 காட்சிகளை உள்வாங்கி கொண்ட போதெல்லாம் எல்லோரிடம் போய் சொன்னபோது அன்னை மரியாள் என்று சொன்னால் என்ன அடையாளம் இருக்கிறது, அவர் மரியாவாக இருந்தால் மாதாவாக இருந்தால் என்ன அடையாளம் என்றதெல்லாம் இந்த குழந்தையை கேள்விக்கு மேல் கேள்வி கேட்டார்கள். அந்த குழந்தைக்கு படிப்பறிவு வராத ஒரு குழந்தையாக இருந்தாலும் அன்னை மரியாள் தன் காட்சியிலே கொடுத்த நாமே அமல உறுப்பவம் என்று சொல்லி அமலொருப்பவ தாய் நான் தான் என்பதை அன்று அந்த உலகத்திற்கு பெருந்ததத் என்கிற சிறுமி வழியாக அன்னை மரியாள் வெளிப்படுத்தினார். இறுதியாக அன்னை மரியாளை பற்றி கொண்டு 18 முறை தன் வாழ்க்கையிலே கடந்து வந்த அந்த அன்னை மரியாளை பின்பற்றி ஒரு துறவியாக பெர்னதத் என்கிற சிறுமி மாறுகிறாள். ஒரு சகோதரியாக கன்னியராக மாறுகிறார். அப்படி வாழுகின்ற பொழுதும் அவருடைய வாழ்க்கை 35 வயதிற்குள் முடங்கிவிட்டது. தன்னுடைய கடைசி கால வாழ்க்கையிலே நோயினால் காசு நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார், எலும்பு நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார். அப்படி பாதிக்கப்பட்ட அந்த சிறுமி தன்னுடைய கடைசி நேரங்களில் ஜபமாலை வைத்து அவர் ஜெபித்து கொண்டிருக்கிறார். அப்படி ஜெபித்து கொண்டிருக்கிற பொழுது தன்னுடைய சாவின் கடைசி தருணத்திலே அவர் சொன்ன வார்த்தை என்னவென்று சொன்னால், மரியே, இறைவனின் தாயே, பாவியாக இருக்கிற என் மேல் இரக்கமாயிரும். 34 வயதிலே தன் வாழ்வை முடித்து கொண்டு விட்டார். 30 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த பெர்னதத் என்கிற அந்த பெண்ணினுடைய அடக்கம் செய்யப்பட்ட கல்லறையை தோண்டி பார்க்கிற பொழுது அங்கே பெர்னதத்தினுடைய உடல் அழியாமல் இருந்தது. அன்னை மரியாளை காட்சியாக பார்த்தவர் பெர்னதத். பல புனிதர்கள் கன்னிமரியாளை பற்றி கொண்டார்கள், ஆனால் பெர்னதத் தன் நேருக்கு நேராக பார்த்தவர், காட்சியாக கண்டவர். அந்த மரியாளை பற்றி கொண்டு கடைசியிலே அவர் சொல்லுகிறார், மரியே, இறைவனின் தாயே, பாவையாக இருக்கிற என் மேல் இரக்கமாயிரும் என்று சொல்லி உயிர் விட்டதாக. 30 ஆண்டுகளுக்கு பிறகு உடல் தோண்டி எடுக்கப்பட்ட போது அது அப்படியே அழியாமல் இருந்ததாக இன்று வரை அந்த உடலும் அன்னை காட்சி தந்த லூர்து நகரிலும் குணம் பெறுவதற்கான 1000கணக்கான மக்கள் செல்வதையும் வரலாறு சொல்லி கொண்டிருக்கிறது. 2வதாக பிரான்ஸ் நாட்டிலே இன்னொரு புனிதை குழந்தை இயேசுவின் தெரசால் என்று சொல்லக்கூடிய ஒரு பெண், ஒரு குழந்தை. அவர்களுடைய தந்தை லூயிஸ் மேரி. இவர்களுக்கு 9 குழந்தைகள். 4 குழந்தைகள் இறந்து விட்டார்கள். மீதி இருக்கக்கூடிய 5 பெண் குழந்தைகளும் துறவிகளாக மாறுகிறார்கள். இந்த லூயிஸ் மேரி என்ன செஞ்சாங்க, தங்களது குடும்பத்திலே ஒவ்வொரு நாளும் குடும்ப ஜபம் செய்கிறார்கள். அப்பொழுது பிள்ளைகளை எல்லாம் வரிசையாக நிற்க வைத்து மரியாளுடைய திருவுருவ சிறுவத்திற்கு முன்பாக குடும்ப ஜபம் சொல்வது, ஜபமாலை சொல்வதெல்லாம் வழக்கமாக அந்த தாய் உருவாக்கி தன் பிள்ளைகள் எல்லாம் அன்னை கன்னிமரியாளுடைய பக்தியை பெற்றுக்கொண்டு கடவுளுக்காக உழைக்க வேண்டும் என்று இந்த 2 பேர் விரும்பியதால் அந்த குடும்பத்தில் இருக்கிற இறந்து போனவர்களை தவிர மீதி இருக்கக்கூடிய 5 பேரும் அருள் கன்னியர்களாக மாறினார்கள். அதிலே ஒருத்திதான் இந்த குழந்தை இயேசுவின் தெரசால் என்று சொல்லக்கூடிய 24 வயதிலே இறந்து போன ஒரு பெண். நாம் நினைத்து கூட பார்க்க முடியாது, 24 வயசு தான் அவங்களுடைய வாழ்க்கை. இன்னைக்கு திருச்சபை இந்த 24 வயதில் இறந்து போன அந்த பெண் உலகமெல்லாம் மறைவரப்பு நாடுகளினுடைய பாதுகாவலியாக இந்த குழந்தை இயேசுவின் தெரசாலை வைத்திருக்கிறார்கள். முதலில் சவேரியார், 2வதாக மறைவரப்பு நாடுகளின் பாதுகாவலியாக இந்த குழந்தை இயேசுவினுடைய தெரசால் அழைக்கப்பட்டு கொண்டிருக்கிறார். அப்படி என்ன செய்தார், இவளுக்கும் மரியாளுக்கும் என்ன உறவு இருந்தது என்று இந்த வரலாறு சொல்லி கொண்டிருக்கிறது. என்னவென்று சொன்னால்,
அன்னை மரியாள் மீது பக்தி, வெறுமையான பக்தி அல்ல. ஒவ்வொரு நாளும் மரியாளுடைய திருச்சிருபத்திற்கு முன்னால் சென்று, அன்னை மரியாளே, எனக்கு நோய் இருக்கிறது, நான் வருத்தப்படவில்லை, ஆனாலும் நான் மகிழ்ச்சி அடைகிறேன், உங்களை விட நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஏன் என்னுடைய மகிழ்ச்சிக்கு காரணம் என்னவென்று சொன்னால், கடவுளை பெற்றெடுத்தவள் நீ, நீ கடவுளுடைய தாய்தான், ஆனால் கடவுளுடைய தாயை எனக்கு தாயாக நான் மாற்றிக்கொண்டேன். ஆகவே என்னுடைய நோய்களை எல்லாம் மறந்து உன்னை நான் தாயாக ஏற்றுக்கொண்ட காரணத்தினால் இந்த உலகத்திலே நான் மகிழ்ச்சியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார். இந்த குழந்தை இயேசுவின் தெரசாளுக்கு அன்னை மரியாள் காட்சி கொடுத்ததாகவும் வரலாறு சொல்லுகிறது. இந்த வரலாற்றினுடைய கடைசி பக்கங்களிலே மனம் மாற்றத்திற்காக, அதுவும் குறிப்பாக மக்கள் மனம் மாற வேண்டும், கடவுள் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய கடைசி காலங்களில் நோயிலே படுக்கையில் இருந்தபொழுது அறையை மூடிக்கொண்டு ஜெபித்தார் என்றும் வரலாறு சொல்லுகிறது. இந்த குழந்தை இயேசுவின் தெரசால் அன்னை மரியாள் தன்னுடைய காட்சியிலே சொல்வது போல, தவம் தவம் தவம், நீங்கள் தவமிருங்கள், நோன்பிருங்கள், ஜெபியுங்கள், உலகத்தினுடைய மனமாற்றத்திற்காக ஜெபியுங்கள் என்று அன்றை மரியாள் காட்சியிலே வெளிப்படுத்ததைத்தான் தன்னுடைய வாழ்க்கையிலும் உள்வாங்கிக் கொண்டு தவமிருப்பதும் நோன்பிருப்பதும் ஜெபிப்பதும் மனமாற்றத்திற்காக ஜெபிப்பதுமாக வாழ்க்கையாக அமைத்து கொண்டு இன்று உலகம் அவரை புனிதியாக கொண்டாடுகிறது. கடந்த 2018 திருத்தந்தை, இப்பொழுது இருக்கக்கூடிய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள், அந்த குழந்தை இயேசுவின் தெரசாளுக்கு புனிதர் பட்டம் கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த பெண்ணை, அந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லோரையும் அவர்களை ஆன்மீகத்திலே வழிநடத்திய காரணத்தினால் லூயிஸ் மேரி இவர்கள் அந்த பெற்றோர்களையும் புனிதர்களாக 2018 அறிவித்தார். அப்படின்னா ஒரு குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே புனிதர்கள்னா எவ்வளவு பெரிய பிளஸ்ஸிங்ஸ் கடவுள் அந்த குடும்பத்திற்கு கொடுத்திருக்கிறார். அன்பானவர்களே, இந்த இரண்டு பெண்களையும் இன்று நான் சொல்வதற்கு காரணம், அன்னை மரியாள் ஒரு பெண், கடவுள் கண்டெடுத்த ஒரு பெண், இந்த உலகத்திலே பாவம் மாசு மறுவற்றவளாக இருப்பவளை கண்டெடுத்தார். அதனால தான் கபிரியேல் வானதூதர் மங்கள வார்த்தை சொல்லுகிற பொழுது அருள் மிக பெற்றவளை வாழ்க என்று சொன்னால், அருள் பெற்றவளை வாழ்க என்று சொல்லவில்லை. ஏனென்று சொன்னால் இங்கே இருக்கிற எல்லாரும் நாம் அருளை பெற்றவர்கள், நமக்கு எல்லாரும் எல்லாருக்கும் கடவுள் அருளை கொடுத்திருக்கிறார். ஆனால் இன்னும் இந்த மனித குலத்தில் படைக்கப்பட்ட எல்லா படைப்புகளையும் விட உயர்ந்த படைப்பாக அன்னை மரியாளை ஆண்டவர் காட்டுவதற்காக கபிரியேல் தூதர் சொல்லுகிறார், அருள் மிக பெற்றவர் என்று சொல்லி மரியாளை ஒருபடி மேலே உயர்த்தி காட்டுகிறார். அந்த அருள் நிறைந்தவளாக இருந்த அந்த பெண்ணை, அந்த மரியாளை கடவுளின் தாயை தங்களது தாயாக ஏற்றுக்கொண்டு அவர்களை பற்றி பிடித்து கொண்டு வாழ்ந்து இன்று புனிதர்களாகவும் நாமெல்லாம் அவரை போல வாழ வேண்டும் என்று வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய, நமக்காக பரிந்து பேசுகிற புனித பெருநதத்தும் புனித குழந்தை இயேசுவின் தெரசாலும் நம்முடைய வாழ்க்கையிலே கடந்த 200 முன்னால் இவர்களெல்லாம் வாழ்ந்து மரித்தவர்கள். ஆகவே நம்முடைய காலத்தோடு தொடர்புள்ளவர்களாக இருந்து பரிந்து பேசுகிறார்கள். அன்பானவர்களே, நான் தொடக்கத்திலே சொன்னேன், இரண்டு காரியங்களுக்காக நாம் ஜெபிக்கிறோம் என்று. ஒன்று வாழ்வதற்காக ஜெபிக்கிறோம், இன்னொன்று சாவதற்காக ஜெபிக்கிறோம். எதற்கு அப்படியெல்லாம் இருக்குதா ஃபாதர்? இன்னைக்கு முதல் வாசகம் எலியாவை பற்றி சொல்லுகிறது பாருங்க. எலியா பழைய ஏற்பாட்டில் பெரிய இறைவாக்கினர், அவர் புதுமைகளை செய்திருக்கிறார், கடவுள் நம்பிக்கையிலே இசபேல் அரசியை விரட்டி அடித்தவர், அப்படி மிக பலம் வாய்ந்த இறைவார்த்தையினுடைய ஆற்றலை சுமந்திருந்த எலியா கடைசியில் என்ன ஆயிட்டார்னா, அந்த நாட்டு அரசிக்காக பயந்து தப்பி ஓடுகிறார். ஓடி போய் காட்டு பாதையில் ஓடும்போது அங்கே ஒரு செடி இருக்குது, அந்த செடிக்கு அடியில் படுத்துக்கிட்டார். இதில் கொஞ்சம் நிழல் இருக்கிறதுனால அதுக்கு அடியில் படுத்துக்கிட்டார். இப்போ படுத்துக்கிட்டு என்ன ஜெபிக்கிறார் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி முதல் வாசகம். ஆண்டவரே, நான் வாழ்ந்தது போதும், என்னை எடுத்துக்கொள்ளும். ஏந்த வாத்திய சொன்னார்? கார்மேல் மலையில் பாகால் இறைவாக்கினர் என்று சொல்லக்கூடிய யாவே கடவுளுக்கு எதிராக இருந்தவர்களை எல்லாம் வெட்டி வீழ்த்தியவர் இன்று பயந்து ஓடுகிறார், உயிருக்கு பயந்து. ஒரு செடிக்கடியிலே படுத்திருந்து கொண்டு அவர் ஜெபிக்கிறது இதுதான், ஆண்டவரே நான் வாழ்ந்தது போதும், எங்கள் இனத்துக்காரர்களில்
நான் ரொம்ப யோக்கியம் கிடையாது, என்னை எடுத்துக்கொள்ளும் என்று சொன்னபோது அங்கே என்ன நடக்குது பாருங்க. கடவுள் தூதர் வருகிறார், அவருக்கு அப்பமும் அங்கே ஒரு தண்ணியும் கிடைக்குது. அவர் முழிச்சு பார்த்துட்டு யாரோ கொண்டு வந்து வச்சுருக்காங்க எடுத்து சாப்பிட்டு என்ன செஞ்சார், என்ன செய்தார், மறுபடியும் படுத்துக்கொண்டார். அடுத்து மீண்டும் கடவுளுடைய தட்டி எழுப்புறாரு, திருப்பி சாப்பிட்றாரு, தண்ணி குடிக்கிறாரு. அப்போ கடவுள் தூதர் சொல்கிறாரு, நீயோடு முடிஞ்சு போகிறதில்ல, நீ இன்னும் ரொம்ப நாளைக்கு போகணும், நீ இன்னும் நிறைய காரியங்களை செய்யணும், எந்திரி போ அப்படி என்று சொன்னபோது அதை சாப்பிட்டு விட்டு எழுந்து நடந்தார். எத்தனை நாட்கள் நடந்தார், 40 இரவும் 40 பகலும் கடந்து ஒரேபு என்கிற மலையை அடைந்தார், சீனாயு மலையை அடைந்தார். அது கடவுளின் மலை. ஏன் கடவுளுடைய மலை? மோசே இறைவாக்கினர் கடவுளை சந்தித்து 10 கட்டளைகளை பெற்ற அந்த மலை சீனாய் மலை. அந்த மலையை நோக்கி, அது கடவுளுடைய மலை என்று சொல்லப்படுகிறது, அங்கே போய் சேர்ந்ததாக. அதற்கடுத்து அவருடைய வாழ்க்கையிலே சில மாற்றங்கள் எல்லாம் வந்தது. இந்த 40 ஆண்டுகள் 40 பகலும் தான் நமக்கு அடையாளமாக நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலும். தவ காலத்தில் எத்தனை நாட்கள் தவம் இருக்கிறோம்? 40 நாட்கள் இருக்கிறோம். சிலர் அன்னை மரியாள் காட்சி தந்த வேளாங்கண்ணி நகருக்கு செல்லுகின்ற பொழுது எத்தனை நாட்கள் நோன்பு இருக்கிறோம்னா 40 நாட்கள். இப்போ 30 ஆச்சு 20 ஆச்சு 10 ஆச்சு 5 ஆச்சு 2 ஆச்சு அப்படிலாம் போயிடுச்சு. ஆனால் அதனுடைய அடிப்படையான நோக்கம் என்பது 40 நாட்கள் நோன்பிருந்து அந்த திருப்பயணத்தை மேற்கொள்கிற பொழுது அங்கே கடவுளுடைய அருளை பெற்றுக்கொள்கிறோம். இன்றைய முதல் வாசகம் சொல்லக்கூடிய அந்த செய்தியும் அதுதான். இன்று எளியா எவ்வளவு ஆற்றல் மிக்கவராக இருந்தாலும் என் உயிரை எடுத்துக்கொள்ளும் என்று வேண்டினார். அவருடைய போராட்ட காரணம், எல்லாரும் கைவிட்டாங்க, எல்லாரும் ஏமாத்தி பேசினாங்க, அவரை எவ்வளவு புகழ்ந்தாங்களோ அவ்வளோ இகழ்ந்தாங்க. வேற வழியே இல்லை, இனிமேல் இந்த உலகத்தில் வாழணுமா, நான் எதுக்கு வாழணும் என்று சொல்லி தான் இந்த எளியா இறைவாக்கினர் தப்பி ஓடுவதாக பார்க்கிறோம். அன்பானவர்களே, அன்று கடவுளுடைய தூதர் கொடுத்த அந்த அப்பம், அந்த தண்ணீர் என்பது புதிய ஏற்பாட்டிலே இயேசு நமக்கு விட்டு சென்ற உணவின் முன் அடையாளம். அதை எடுத்து உண்டார், இலக்கு நோக்கி நடந்தார். இன்று நம்முடைய வாழ்க்கையிலும் இயேசு இன்னைக்கு இறைவார்த்தை யோவான் அற்செய்தி 6 அதிகாரம் தெளிவாக, இயேசு தன்னை நானே வாணி நின்று இறங்கி வந்த சாதாரண உணவு அல்ல, வாழ்வு தரும் உணவு என்று சொன்னார். இந்த உணவை உட்கொள்கிறவனுக்கு சாவு இருக்காது என்று சொன்னார். அப்படின்னா சாவு இருக்காதுன்னா நம்மெல்லாம் நன்மை வாங்கிட்டு தானே இருக்கிறோம், அப்போ ஏன் சாவு வருதுன்னு அடுத்த கேள்வி கேட்கலாம், அப்படித்தானே? இந்த நற்கரணை உண்டால் என்றுமே சாவு இருக்காதுன்னா டெய்லி பூசைக்கு போகிறோம், ஞாயிற்றுக்கிழமை பூசைக்கு போகிறோம், நமக்கு அப்போ சாவு ஏன் வருது? அன்பானவர்களே, நம்முடைய வாழ்வின் இலக்கு என்பது விண்ணகை வீட்டை நோக்கிய நம் பயணம், மனித பயணம், மனித வாழ்க்கை. அந்த இறைவனை வீட்டையை அடைவதற்கான பயணத்திலே நமக்கு ஊக்கமும் உற்சாகம் தந்து அந்த இலக்கை அடைவதற்கு உதவுவதுதான் இந்த அழியாத உணவு. நாம் வெறுமனே இந்த உடல் அழிவை பற்றி நினைக்கக்கூடாது, இயேசு அதை சொல்லவில்லை. அழியாத ஆன்மா, அதை இழுத்து செல்லக்கூடியது, அதற்கு உங்களுக்கு ஊக்கம் தரக்கூடியது இந்த நற்கரணை. அதனால தான் இந்த நற்கரணைக்கு இவ்வளவு மதிப்பும் மரியாதையும் கொடுத்து அது வாழ்வு தரும் உணவு என்று சொல்கிறோம். என்று சொன்னால் இலக்கு நோக்கிய பயணத்திலே நாம் கடந்து போக வேண்டிய பாதைகளில் ஏற்படக்கூடிய அசம்பவிதங்களும் இடையூறுகளையும் கடந்து செல்வதற்கு நமக்கு ஆற்றல் தருவது இந்த நற்கரணை. இன்று அந்த நற்கரணை இயேசு ஆண்டவர் சொல்கிறாரு, நானே வாழ்வு தரும் உணவு என்று சொன்னார்னா அந்த உணவை பெற்றெடுத்தவர் யாரு? அந்த உணவை பெற்றெடுத்தது யாரு? அன்னை மரியாள். வாழ்வு தரும் உணவு நான் சொன்னார், அந்த வாழ்வு தரும் உணவையே பெற்றெடுத்த பெருமை மிக்கவர் அன்னை மரியாள். அதனால தான் இன்னைக்கு அன்னை மரியாளுக்கு விழா எடுக்கிறோம், அன்னை மரியாளுக்கு கோயில் கட்டி கும்பிட்றோம். எந்த ஊரில் எந்த திருவிழா நடக்குதோ நடக்கலையோ, என்ன திருவிழா நடக்குது? மாதா திருவிழா நடக்குது. எதற்கு? இந்த வாழ்வு தரும் உணவு என்று சொன்னாரே, இந்த வாழ்வு தரும் உணவை பெற்றெடுத்தவர்
வாழ்வழிக்கக்கூடியவராக இருக்கிறார், வாழ்வின் ஊற்றாக இருக்கிறார். அதனால தான் மாதாவை தேடி வர்றோம். இந்த மாதாவினுடைய பாதத்தை பிடித்து கொள்வதற்காக வருகிறோம். இந்த மரியா வாழ்வு தரக்கூடிய உணவாக இயேசுவை பெற்றுக் கொடுத்தார் என்று சொன்னால் அவரை தேடுகிறவர்களுக்கு அவர் பரிவிரக்கம் காட்டுகிறார், பரிந்து பேசுகிறார். அதைத்தான் காணாவூரிலே திருமண வீட்டிலே செய்தார். அவர் உங்களுக்கு சொல்வதை செய்யுங்கள். இப்போ இயேசு என்ன சொல்கிறார்? மூன்று காரியம் சொல்கிறார். ஒன்று, நீங்கள் நம்பிக்கையோடு இருக்கணும். இரண்டு, அந்த நம்பிக்கையை வாழணும். மூன்றாவது, இந்த உணவாகி என்னை ஒவ்வொரு நாளும் உட்கொள்ள வேண்டும். இந்த மூன்று தான் இயேசு கொடுத்த கடைசியாக இருக்கிற கண்டிஷன். என்னை நம்புவோர் வாழ்வடைவர். முதல்ல நம்பிக்கை வேணும். வாழ்க்கையில் நம்பலைன்னா எதுவுமே, மருத்துவமனைக்கு போகிறோம்னா நம்ம தேரமாட்டோம்னு யாராவது போகிறோம் ஆஸ்பத்திரிக்கு அப்படி நினச்சா வீட்லேயே உட்காந்துக்கிட்டோம். மருத்துவமனைக்கு போகக்கூடாது. மருத்துவமனைக்கு எதுக்கு போகிறோம்? சரியாகும், ஊசி போட்டால் சரியாகும், மாத்திரை போட்டால் சரியாக தான் போகிறோம். ஒரு நம்பிக்கை இருக்குது, அந்த நம்பிக்கை ஆழமான நம்பிக்கை. இயேசுவை மீதும் நம்பிக்கை வைக்க வேண்டும். அதான் என்னை நம்புவோர் வாழ்வடைவர். இரண்டாவதாக, அந்த நம்பிக்கையை வாழ்வாக்க வேண்டும். இன்றைக்கி இறைவார்த்தையை கேட்கிறோம், அதை வாழ்வாக்க வேண்டும். மூன்றாவதாக, நற்கரணை என்னும் உணவை ஒவ்வொரு நாளும் உட்கொண்டு நாம் செல்ல வேண்டிய இலக்கை, அன்று எளியா உறைவு மலையை அடைவதற்கு நடந்து சென்றதைப் போல நம் வாழ்விலும் கடவுளை அடைவதற்கான பயணத்திலே இந்த நற்கரணை உண்டு திடமடைந்து நாம் அந்த கடவுளை நோக்கி பயணிக்கக்கூடிய வாழ்க்கையை வாழ இறைவனிடம் வேண்டுவோம். அப்படிப்பட்ட இறைவனை கொடுத்த மரியாள், இந்த உலகத்திற்கு வாழ்வை கொடுக்க வந்த இயேசுவை பெற்றெடுத்த மரியாள் இன்று விழா நாயகியாக, உலகம் 2000 ஆண்டுகளாக விழா நாயகியாக இருக்கக்கூடியவர் இந்த அன்னை. அந்த அன்னையிடம் செல்வோம், அவர் பாதத்தை பற்றி கொள்வோம். பெருநதத்தைப் போல, குழந்தை இயேசுவினுடைய திரசாலை போல, மரியே இறைவனின் தாயே, பாவையாக இருக்கிற எங்களுக்காக பரிந்து பேசும் என்று ஜெபிப்போம். மரியாள் நமக்காக பரிந்து பேசுவார். ஆமேன். எழுந்து நின்று நமது நம்பிக்கையை அறிக்கை செய்வோம். இருக்கின்றார் தந்தை மகன் தூய ஆவியராய், ஒன்றாய் வாழ்வுரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறை மகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம், இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகர வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். நம்முடைய தேவைகள் விண்ணப்பங்கள் அனைத்தையும் இறை தந்தையை நோக்கி எழுப்புவோம். தோழமையின் நாயகனே, எம் இறைவா, எம் திருத்தந்தை தொடங்கி புது நிலையினர் வரை அனைவரும் கிறிஸ்துவில் நம்பிக்கை கொண்டு அவருடைய வார்த்தையின்படி நடந்து அவருடைய திருவுடலை உண்டு
நிலைவாழ்வு பெற்றுக்கொள்ள தேவையான இறை பற்றுதலும் ஆவியாரின் தூண்டுதலும் பெற வேண்டிய அருளை பொழியுமாறு இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எங்கள் மன்றாட்டை உமது பேரன்பால் உறவுகளை பேணி காக்கும் உன்னத இறைவா, எங்கள் நாட்டு தலைவர்கள் அனைவரும் உமது விழுமியங்களை உணர்ந்து பணி செய்யவே என்ற உன்னத நோக்கத்தை வாழ்வின் கடைபிடித்து மக்களின் நல்வாழ்வில் சுயநலமின்றி கவனம் செலுத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எங்களை நீதியுடன் வழிநடத்தும் வெற்றி வேந்தனே இறைவா, இன்றைய சமூகத்தில் காணப்படும் வேறுபாடுகள் நீங்கி சோம்பி திரியாமல் எங்கள் கடின உழைப்பின் மூலம் குடும்பங்களின் வாழ்வு மலரவும் ஒவ்வொரு குடும்பமும் மனிதகுலத்தின் புதையல் என்பதை உணர்ந்து உம் பணியாளராக வாழ வேண்டிய வரத்தை தந்துள்ள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். பரிவுள்ளவராம் இறைவா, உலகிற்கு வாழ்வளிக்கும் உணவாக நீர் அனுப்பிய உமது திருமகன் இயேசுவை உலக மக்கள் அனைவரும் சுவைத்து மகிழுமாறு திறந்த மனதோடு உண்மையை தேடும் எண்ணத்தை மானிடர் அனைவருக்கும் அளிக்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லோரும் கண்களை மூடி எந்த நம்பிக்கையோடு இந்த மலை மீது ஏறி வந்திருக்கிறோமோ அந்த தேவைகளுக்காக ஜெபிப்போம். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பெற்ற கசப்பான அனுபவங்கள், நாம் எதிர்பார்க்காத நிலையிலே நாம் சந்தித்த துரோகங்கள், நம் குடும்பங்களில் இருக்கக்கூடிய நிலையற்ற அன்பு, புரிந்து கொள்ள முடியாத நிலை, கடன் பிரச்சனைகள், சில உலக காரிய நிகழ்வுகளிலிருந்து வெளியே வர முடியாத நிலை, அடிமையாக இருக்கக்கூடிய நிலை, இன்னும் வாழ்க்கையிலே பிள்ளைகள், அவருடைய எதிர்கால வாழ்க்கை என்று பல கவலைகளோடு தான் நாம் இருக்கிறோம். ஆனால் நம்பிக்கையோடு இருங்கள். நீங்கள் கேட்பதற்கு முன்பே உங்கள் தேவையை விண்ணகத்தந்தை அறிந்திருக்கிறார் என்று சொன்ன அந்த ஆண்டவர் இயேசுவிடம், அவருடைய தாய் மரியாளிடம் நமக்காக பரிந்து பேசுமாறு மௌனமாக ஜெபிப்போம். தாயும் தந்தையுமாக இருக்கிற ஆண்டவரே, உமது அன்பு பிள்ளைகளாகிய நாங்கள் இதோ இந்த மலை மீது ஏறி வந்திருக்கிறோம். அன்னை மரியாள் இந்த இடத்துல வீற்றிருந்து இப்பகுதி மக்களுக்கெல்லாம் வாழ்வளிக்கும் தாயாக இருக்கிறார் என்று நாங்கள் நம்பிக்கையோடு வந்திருக்கிறோம். எங்களது உள்ளங்களில் இருக்கக்கூடிய எவ்வளவோ தேவைகள் இருக்கிறது, அதையெல்லாம் எடுத்து சொன்னால் எங்களுக்கு ஆறுதல் சொல்வதற்கு யாரும் இல்லை. ஆனாலும் நம்பிக்கையோடு வந்திருக்கிறோம். இந்த இடத்திற்கே வந்தால் எங்களுடைய வாழ்க்கையிலே கஷ்டங்கள் எல்லாம் நீங்கும் என்ற நம்பிக்கையோடு வந்திருக்கிறோம். ஏதோ ஆறுதல் எங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும், எங்களுடைய வாழ்க்கையிலே மாற்றங்கள் நிகழும் என்ற நம்பிக்கையோடு வந்திருக்கிறோம். எங்கள் மீது இரக்கமாயிரும். எங்களுக்கு துணையாகவும் வழிகாட்டியாகவும் இருக்கிற நீர், எங்கள் குடும்பங்களிலே, நாங்கள் தொழில் செய்யும் இடங்களிலே, நாங்கள் சந்திக்கும் மனிதர்கள் மத்தியிலே நாங்கள் அன்பையும் சமாதானத்தையும் பெற்று நலவாழ்வு வாழ, நோய்கள் நீங்கி பிணிகள் நீங்கி ஆபத்துகள் நீங்கி வாழ எங்களுக்கு அருள்தாரும். இவையெல்லாம் எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். அர்ப்பணித்தேன் என்னையே இயேசுவே, உம் அன்பு பலி பீடத்திலே தியாகமாகுவே. அர்ப்பணித்தேன் என்னையே இயேசுவே, உம் அன்பு பலி பீடத்திலே தியாகமாகுவே. உம் பாதையிலே பயணமாகுவே, உம்மை காண சாட்சியாய் வாழ்ந்திடுவே. உம் பாதையிலே பயணமாகுவே, உம்மை காண சாட்சியாய் வாழ்ந்திடுவேன். வாழ்ந்திடுவேன் நான் வாழ்ந்திடுவேன். அர்ப்பணித்தேன் என்னையே இயேசுவே, உம் அன்பு பலி பீடத்திலே தியாகமாகுவே. அர்ப்பணித்தேன் என்னையே இயேசுவே, உம் அன்பு பலி பீடத்திலே தியாகமாகுவே.
சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பழி எல்லாமல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பழியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இப்பழி பொருட்களோடு உம் மக்களின் மன்றாட்டுக்களை ஏற்றருளவும்மை வேண்டுகிறோம். இவ்வாறு உம்முடைய திருமகனின் தாயான புனித கன்னி மரியாவின் பரிந்துரையால் எந்த ஒரு மன்றாட்டும் புறக்கணிக்கப்படாமலும் எந்த ஒரு வேண்டலும் வீணாகாமலும் இருப்பனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோ. அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். தூய ஆவி நிழலிட்டதால் அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கன்னிமையின் மாட்சியில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகுக்கு அளித்தார். அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழுகின்றன. தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றன. அதிகாரம் செலுத்துவோர் உம் திருமுன் அடுங்குகின்றன. வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் செராவீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் நிறைஞ்சி புகழ்ந்து அக்களித்து பாடுவதாவது. தூயவர் வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலாகவும் திரு இரத்தமாகவும் இவை எங்களுக்கு மாறுவனவாக. இயேசு பாடுபட மனமுவந்து
தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு கொடுத்து இயேசு கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தை கையில் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு கொடுத்து இயேசு கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய கிண்ணம், இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும், இதை என் நினைவாக செய்யும். நம்பிக்கையின் மறை பொருள் ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் கோப்பு கொடுக்கின்றோம். உம் திருமணின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் வரவிருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்களாயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினராக அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, நீர் கொடுத்த இந்த மலை மாதா ஆரோக்கிய அன்னைக்காக நன்றி கூறுகிறோம். இந்த அன்னைக்கு விழா எடுத்து மகிழும் இந்த நாளில் தங்களது குடும்ப தேவைகளை திருப்பள்ளி கருத்துக்கள் வழியாக ஜெபித்து ஒப்பு கொடுக்கிற குடும்பங்களையும், இந்த நவநாள் முழுவதும் திருப்பலி ஒப்பு கொடுத்து உம்முடைய பரிந்துரைக்காக ஜெபித்த குடும்பங்களையும், இன்று இந்த மலையிலே ஒன்று கூடி வந்து முழந்தால் படியிட்டு உம்மை நோக்கி குரல் எழுப்பக்கூடிய உம் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கருணையோடும் இரக்கத்தோடும் நினைவுகளுள்ளும். எளியா இறைவாக்கினர் வாழ்க்கையிலே துவண்டு இனி மடிந்து போகலாம் என்று உறங்கிக் கொண்டிருந்த பொழுது தட்டி எழுப்பி அவரை தெம்பூட்டி கடவுளுடைய மலையை அடைய வேண்டும் என்பதற்காக கடவுளின் தூதர் வழியாக உதவினார் என்பதை விவிலியத்திலே வாசிக்க கேட்டோம். இதோ எலியாவைப் போல எங்களது வாழ்க்கையிலும் முடங்கி கிடக்கிறோம். ஆண்டவரே, உமது தொடுதல் எங்களுக்கு தேவை. உமது தாய் மரியாளின் பரிந்து பேசுதல் எங்களுக்கு தேவை. அவள் தொட்டால் பரிந்து பேசினால் நாங்கள் நலமடைவோம் என்ற நம்பிக்கையோடு வீழ்ந்து கிடக்கிறோம். இதோ இந்த நற்கரணை என்கிற உணவு எங்களை திடப்படுத்தட்டும். நாங்கள் உட்கொள்கிற இந்த நற்கருணை எங்களுடைய வாழ்க்கையை மீண்டும் எழுச்சி பெற செய்ய உம்மை வேண்டுகிறோம். ஆண்டவரே, எங்கள் விண்ணப்பங்கள் எல்லாம் கேட்டு அருள் புரியும். உயிர்த்தெழுவோம் என்ற நம்பிக்கையோடு இறந்து போன எங்களது சகோதர சகோதரிகளையும் எங்கள் குடும்பத்திலே மறித்த ஆத்மாக்களையும் நினைவு கூறுகிறோம். அவர்களுக்கெல்லாம் நித்திய பேரின்பத்தில் இடம் தருவீராக. இங்கே கூடி வந்திருக்கிற எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், இவ்வுலகிலும் குகந்தவராய் இருந்தோராக இப்புனித நடைபெறோடும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம்.
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படைப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோ. ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என்னுடைய அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்று உடைய திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் ஒரு திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கிறவர் நீரே, ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இயேசு தரும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனுடைய செம்மறி. இவரே இந்த உலகத்தின் பாவங்களை போக்குவதற்காக வந்தவர். இந்த இயேசுவின் விருந்துக்கு அழைப்பு பெற்றோர் பேறு பெற்றோர், ஆண்டவரே, நீர் என் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் எனது ஆன்மா நலமடையும். வாழ்வு தரும் ஒளியும் நீயே இயேசுவே, வாழ்வு தரும் வழியும் நீயே, வாழ்வு தரும் ஒளியும் நீயே இயேசுவே, வாழ்வு தரும் வழியும் நீயே. உம்மிடம் வருபவர்கள் பசியடையார், நம்பிக்கை வைப்பவர்கள் தாகமடையார். உம்மிடம் வருபவர்கள் பசியடையார், நம்பிக்கை வைப்பவர்கள் தாகமடையார். வாழ்வு தரும் ஒளியும் நீயே இயேசுவே, வாழ்வு தரும் வழியும் நீயே, வாழ்வு தரும் ஒளியும் நீயே இயேசுவே, வாழ்வு தரும் வழியும் நீயே.
இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆரோக்கிய மலை மாதாவினுடைய அன்பு பக்தர்களே, இத்திருத்தலத்தினுடைய 41வது ஆண்டு பெருவிழாவானது சீர சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இது திருத்தலத்தினுடைய முக்கியமான நாள். ஞாயிற்றுக்கிழமை அன்னுடைய அருளை ஆசிரியரையும் அவரிதமாக பெறக்கூடிய இந்த அருமையான நாள். இன்றைய நாளிலே இந்த திருவிழாவினுடைய முதல் திருப்பலி நமக்கு நிறைவேற்றி நமக்காக ஜெபித்த தந்தை அருள்தந்தை ஜோசப் அவர்கள், திருச்சிராப்பள்ளி மறை மாவட்டம். தந்தை அவர்கள் மிக எளிமையானவர், நிர்வாக திறமைசாலி. தந்தை மணப்பாறையிலே நம்முடைய மழடிப்பட்டி பங்களே 5 ஆண்டுகள் மிக சிறப்பாக பணியாற்றி, அதன் பிறகு திருச்சி பழைய உகில் பங்களே, பழமையான பங்களே, வரலாற்று புகழ் பெற்ற அந்த பங்களே 5 ஆண்டுகள் பள்ளி நிர்வாகியாகவும் மீண்டும் பங்கு தந்தையாக இருந்து அருமையாக பணியாற்றினார்கள். அதன் பிறகு கருங்குளத்திலே 2 ஆண்டுகள் பணியாற்றிவிட்டு இப்போது மறை மாவட்டத்தில் முக்கியமான பணியாக இருக்கக்கூடிய சிபிஎஸ் ஸ்கூல், அதாவது ஜேம்ஸ் அகாடமி என்று சொல்லக்கூடிய மறை மாவட்டத்தில் முதுகெலும்பாக இருக்கக்கூடிய அந்த பள்ளியினுடைய தாளராக நிர்வாகியாக பொறுப்பேற்று மிக சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறார். தந்தை அவர்கள் மதுரை உரை உயர் மறை மாவட்டத்தை சேர்ந்தவர். மறை மாவட்டத்திலிருந்து திருச்சி மறை மாவட்டத்துக்கு வந்து நமக்காக இந்த மறை மாவட்டத்தின் வளர்ச்சிக்காக தன்னுடைய உடல் உழைப்பை முழுமையாக கொடுத்து நிர்வாகத்திலே சிறப்பாக பணியாற்றுகிறார்கள். தந்தை அவர்கள் எல்லோரோடும் இனிமையாக பழகக்கூடியவர். யாரையும் வந்து அவர் பகைத்து கொள்ள மாட்டார். அனைவரையும் அன்பு செய்யக்கூடிய தந்தை. இந்த திருவிழாவுக்கு வர வேண்டும் என்று அழைத்த போது பெருமகிழ்ச்சியோடு வந்து இந்த திருவிழா திருப்பை நிறைவேற்றி நமக்காக அன்னை ஜெபித்திருக்கிறார்கள். எனவே இந்த திருத்தலத்தின் சார்பாக, என்னுடைய சார்பாக இந்த பொன்னாடையை திரு காவேரி நகர் அந்தோணிசாமி அவர்கள் அணிவித்து உடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிப்பார். அனைவரும் கல்வியில் போவோம். இந்நாளிலே இந்த திருப்பலியை மெருகூட்ட வேண்டும், மென்மை சேர்க்க வேண்டும் என்பதற்காக நான் அன்போடு அழைத்த நம்முடைய இன்பராஜ் அவர்கள் திருச்சி, அவரை இயக்கியவர் திரு ஸ்டீபன் அவர்கள், ஒவ்வொரு மாதம் 23ஆம் தேதி அன்னை காட்சி கொடுத்த பெருவிழா பெரு நற்செய்தி பெருவிழாக என்னுடைய திருத்தலத்தை கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறது. அப்படி ஒவ்வொரு மாதமும் இங்கே வரக்கூடிய தந்தைகளை எனக்கு அறிமுகம் செய்து வைத்து அவர்களை அழைத்து வருவதும், அதே போன்று இசையாளர்களை அழைத்து வருவதும் அவருடைய முக்கியமான கடமையாக இருக்கிறது. திரு ஸ்ரீபன் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை வாழ்த்தின் தெரிவிக்கதுமாக இந்த பொன்னாடையை அன்போடு அணிவிக்கின்றேன். அன்பானவர்களே, அது இப்போது இந்த இசையை நமக்கு மீட்டியவர் இன்பா அவர்கள். எனவே இன்பா அவர்களுக்கு நம்முடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்வோம். அதே போன்று ஒவ்வொரு மாதம் 23ஆம் தேதி அன்னை காட்சி கொடுத்த பெருவிழா என்று நற்செய்தி பெருவிழாவை யூடியூப் சேனல் மூலமாக எல்லா மக்களுக்கும் பறைசாற்றக்கூடிய பணியை செய்கிறவர் திரு ஆனந்த் அவர்கள் இப்போது ஒளி எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். திரு ஆனந்த் அவர்களுக்கு நம்முடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கரவுள் எழுப்பி தெரிவித்துக் கொள்வோம். தொடர்ந்து அன்னையுடைய திருத்தலத்திற்காக ஒரு சில திட்டங்களை வைத்திருக்கிறோம். இப்போது அந்த கீழ்த்தலத்தில் பார்த்திங்கன்னா கல் போட்டிருப்போம், கல் பாவியிருப்போம். இப்போ தர நீட்டாக இருக்குது. அதன் பிறகு அந்த ஆலயத்தை பழுது செய்ய வேண்டிய திட்டம் வைத்திருக்கிறோம். ஏன்னா 20 ஆண்டுகளாக இட்டு அந்த கோயில் கட்டி அதை வந்து ஒயிட் வாஷ் செய்யலாம்னு சொல்லிட்டு திட்டம் வைத்திருக்கிறோம். அது மாதிரி ஒரு கொடிமரம் போடலாம் என்று திட்டம் வைத்திருக்கிறோம். எனவே உங்களுடைய ஜபத்தோடு கூடிய தாராள காணிக்கைகளை நீங்கள் கொடுக்கின்ற போது இந்த பணிகளை அடுத்த ஆண்டு வரும்போது நிறைவு செய்ய ஏதுவாக இருக்குன்னு நம்புகிறேன். எனவே தொடர்ந்து நீங்களுடைய குடும்பங்களிலே இத்திருத்தல வளர்ச்சிக்காக அடியெடுக்கக்கூடிய எல்லா முயற்சிகளையும் ஆசீர்வதிக்க ஜெபிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் ஜெபிக்க ஜெபிக்க இத்திருத்தலமானது ஒவ்வொரு ஆண்டும் பல வளர்ச்சி பணிகளை பார்த்து கொண்டே இருக்கிறது. அதற்காக நன்றி கூறுகின்றேன். தொடர்ந்து நீங்கள் குடும்ப ஜபத்திலும் தனிப்பட்ட ஜபத்திலும் இந்த மலை மாத திருத்தலம் மென்மேலும் வளர வேண்டும், இன்னும் பல மக்களுக்கு ஆசையை கொடுக்க வேண்டும். ஒவ்வொரு 23ஆம் தேதியும் வருகின்ற பக்தர்கள் எண்ணற்ற அற்புதங்களை புதுமைகளை பெற்றுச் செல்கின்றார்கள். எனவே நீங்களும் வாய்ப்பு கிடைக்கின்ற போது ஏதாவது ஒரு மாதம், ஒவ்வொரு மாதமும் 12, 23ஆம் தேதி ஏதாவது ஒரு மாதத்தில் வந்து அன்னுடைய அருளை ஆசையும் பெற்றுச் செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்பான சகோதர சகோதரிகளை, அன்னையினுடைய பெருவிழா நாளில் இந்த திருப்பலியிலே உங்களோடு இணைந்து ஜெபிப்பதற்கு என்னை அழைப்பு விடுத்த உங்களோட பாசத்திற்குரிய பங்கு தந்தை அருட்தந்தை இன்னாசிமுத்தி அவர்கள் சிறப்பான பணிகளை முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கிறார். திருத்தலத்தினுடைய வளர்ச்சியிலே அக்கறை கொண்டு இன்னும் இந்த இடத்திற்கு வர முடியாதவர்கள் எளிமையாக அன்னையினுடைய தரிசனத்தை காடுகிற வகையிலே யூடியூப் சேனல் வழியாக கூட, முடியாதவர்கள்லாம் வீட்டிலிருந்து அன்னையை தரிசிக்கின்ற வகையிலே ஏற்பாடுகள்,
இன்னும் மாதந்தோறும் நடைபெறுகிற 23ஆம் தேதியிலே இந்த இறை மக்களோடு இணைந்து ஜப உணர்வோடு வாழ்வதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார். இன்றைய நாளிலே என்னையும் அழைத்திருக்கிறார். நிச்சயமாக நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். குறிப்பாக அன்னையினுடைய பெருவிழாவில் அன்னையினுடைய மகத்தான விழாவை கொண்டாடுவதில் பங்கு பெறுவதில் எனக்கு மகிழ்ச்சி. ஆகவே உங்களுக்காக ஜெபிக்கிற நேரத்திலே நீங்கள் எனக்காகவும் ஜெபிக்குமாறு கேட்டுக்கொண்டு இந்த நாளிலே என்னை அழைத்து இந்த இடத்திலே திருப்பலி நிறைவேற்றுவதற்கு முன்வந்த அருட்தந்தை இனாசிமுத்து அவர்களுக்கு என்னுடைய அன்பான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அதேபோல் இசை மீட்டிய சகோதரர் இன்பா அவர்களும், திரு ஆனந்த் யூடியூப் சேனல் மற்றும் ஸ்டீபன் அவர்கள், இவர்களெல்லாம் சேர்ந்து நம்முடைய திருச்சபையின் வளர்ச்சியிலே அக்கறை கொண்டு வாய்ப்பு கிடைக்கின்ற பொழுதெல்லாம் இது ஒரு வகையான நற்செய்தி அறிவிப்படியாக செய்து கொண்டிருக்கிறார்கள். உங்களையும் நான் வாழ்த்துகிறேன், பாராட்டுகிறேன். எழுந்து நின்று இறைவனுக்கு நன்றி சொல்வோம். மன்றாடுவோமாக. ஆண்டவரை விண்ணக உணவை உட்கொண்ட நாங்கள் உமது கனிவை வேண்டுகின்றோ. என்றும் கண்ணியான ஆரோக்கிய அன்னையினுடைய விழா கொண்டாட்டத்தில் மகிழ்ச்சியுறும் நாங்கள் அந்த அன்னையை கண்டு பாவித்து எங்கள் மீட்பின் மறையுண்மைகளை பெற நாங்கள் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியானவர் உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமே. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவுற்றது. இறைவனுக்கு நன்றி. வங்கக்கடலில் ஒரு முத்தெடுத்தேன், வானவ தாயென நான் எடுத்தேன். தங்கத்தமிழ்நாட்டில் வேளை நகர் தன்னில் தாயாக வந்த எங்கள் ஆரோக்கிய மாதாவே. வங்கக்கடலில் ஒரு முத்தெடுத்தேன், வானவர் தாயென நான் எடுத்தேன். தங்கத்தமிழ்நாட்டில் வேளை நகர் தன்னில் தாயாக வந்த எங்கள் ஆரோக்கிய மாதாவே. வங்கக்கடலில் ஒரு முத்தெடுத்தேன், வானவர் தாயென நான் எடுத்தேன். மக்கள் இதயம் கசிந்து கண்ணீர் கதை கூறுமே. எங்கெங்கும் புகழ் திரு கீதமே. மக்கள் இதயம் கசிந்து கண்ணீர் கதை கூறுமே. மங்கள பண்பாடும் எந்த நெஞ்சம், மங்கள பண்பாடும் எந்த நெஞ்சம். திங்கள் பிறை சூடும் முந்தன் திருப்பாதமே. வங்கக்கடலில் ஒரு முத்தெடுத்தே, வானவர் தாயென நான் எடுத்தே. வங்கக்கடலில் ஒரு முத்தெடுத்தே, வானவர் தாயென நான் எடுத்தே. தங்கத்தமிழ்நாட்டில் வேள்
தாயாக வந்த எங்கள் ஆரோக்கிய மாதாவே, வங்கக்கடலில் ஒரு முத்தெடுத்தே வானவர் தாயென நான் எடுத்தேன்.